நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூலை 22 முதல் ஜூலை 28 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. மிதுன ராசி கால புருஷனுக்கு மூன்றாவது ராசி. மிருக சீரிஷம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கிய புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் கடகத்தில் இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கிறார். குருவும் செவ்வாயும் 12 இடத்தில் இருக்கிறார்கள். ராகு பகவான் 10 இடத்தில் இருக்கிறார். சனி பகவான் 9 இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போது இந்த வார கிரகங்கள் இந்த மிதுன ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது, சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏனைய கிரகங்களுடைய நிலை நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லணும். ஆனால் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் 9 இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் 8 வீட்டில் இருப்பதாக ஒரு ஐதீகம். அதாவது ஒரு அஷ்டமத்து சனி நடக்கக்கூடிய ஒரு நிலை. ஏதோ ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கோம், தொழில் நடந்துக்கிட்டு இருக்கோம், நல்லா சுறுசுறுப்பாக போகும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிரேக்கப் ஆகும், மந்தத்தன்மை ஏற்படும். நடக்கும்னு நினச்சி ஒரு காரியத்தில் இறங்கி நல்ல சுறுசுறுப்பாக செய்வீங்கன்னு நடக்காது. இந்த மிதுன ராசிக்கு இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது ஒரு காரிய தடையை ஏற்படுத்தும், விபரீதங்களை தரும், சில பிரச்சனைகளை தரும். அதுவும் பார்த்திங்கன்னா தந்தை வழி சொந்தங்களில் பிரச்சனைகள் இருக்கும், தந்தைக்கு இடர்பாடுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லும். ஆனாலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால், இப்போ பாருங்கள் ராசிநாதன் 2 இருக்கார் ஆனால் வக்ரகதியில் இருக்கார். அப்போ ஒரு ராசியில் இருப்பதாக ஒரு ஐதீகம், சிறப்பாக இருக்குது, ஒன்றும் குறை கிடையாது. 2 சுக்கரனே இருக்குது. அப்போ நல்ல லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம், நல்ல பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி 3 இடத்தை சனி பார்க்கிறார் என்று சொன்னால் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்கிறார். அப்போ முயற்சி தடை ஏற்படும், காலதாமதம் இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அல்லது இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். ஒரு சிலர் குறுகிய தூர பிரயாணத்துக்கோ இல்லை வெளியூர் பிரயாணத்திற்கோ முயற்சி பண்ணுவீர்கள், அதற்கும் தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம். மற்றபடி 4 இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் சூப்பர், வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். 4 இடத்துல கேது இருக்கார், இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார். குருவை மீறி கேது ஒன்றும் பண்ணிட முடியாது. அப்போ படிக்கிற 4 இடம் கல்வி ஸ்தானம். அப்போ படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாக, உயர்கல்வி படிக்கிற பிள்ளைங்க இல்லை வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்கிறவங்க, இவங்க எல்லோருக்குமே சிறப்பான காலம். அதே நேரத்தில் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா போகும், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். ஒரு சிலர் இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு தருணம். ஏதாவது இடம் பூமி வாங்கிறதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. மற்றபடி 5 இடத்து அதிபதி சுக்கிரன் 2 இருப்பது சிறப்பு, குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும்
செலவினங்கள் குடும்பத்தில் மூலமாக செலவினங்கள் ஏற்படக்கூடிய தருணம். ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மற்றபடி வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு தருணம். மற்றபடி ஆறாம் இடம் வெற்றி ஸ்தானம் அப்படின்னும் பொழுது ஓரளவுக்கு வெற்றிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது விளங்கப் போகிறது. ஏழாம் இடத்து அதிபதி குரு பனிரெண்டில் இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். நண்பர்களால் செலவினங்கள், கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட்டாளிகளால் கூட செலவினங்கள் ஏற்படும். கூட்டு தொழில் சிறந்து விளங்கினாலும் வரக்கூடிய வருமானங்கள் செலவினங்களை தரக்கூடிய நிலையாக இருக்கும். எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடும். வராக்கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் க்ளைமாகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகரிட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும். ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தையின் தொழிலுக்கு பிரச்சனைகள் போகலாம், அல்லது தந்தைக்கே உடம்பு முடியாமல் போகலாம். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். பூர்வீகத்தில் கூட ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது அதாவது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வா, சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். ஓரளவுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் ஓரளவுக்கு தலைக்கு வருது தலைப்பாயட போகும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் இல்லை பாம்பாவது இருக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பாம்பே இருக்குது. அப்போது இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இந்த ராகு பகவான் ஒரு பிரம்மாண்டத்தை தருவார். பிரம்மாண்டம் அவர் இருக்கிற இடத்துல பெரிய லெவலில் நிச்சயமாக இப்போ தொழில் ஆரம்பிக்கிறீங்க, நல்ல கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், தொழிலில் விரிவாக்கம் பண்ணுங்கள். இல்லை ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்களுக்கும் கடனை வாங்கி தொழிலில் விரிவாக்கம் பண்ணலாம், தொழிலை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். நல்ல ஒரு சம்பாத்தியம் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது அற்புதமான ஒரு தருணம். ரெகக்னேஷன் கிடைக்கும், ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு, தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது, மேலதிகாரி சக ஊழியருடைய டார்ச்சரில் வேலை பார்த்துருந்த நீங்கள் இப்போ ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும். அதுலேயும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க, சொந்த தொழில் சிறந்து விளங்கும். லாபம் பதினோராம் இடத்து அதிபதி பன்னெண்டில் இருக்கிறார். வரக்கூடிய லாபங்கள் தொழில் ரீதியாக செலவினங்கள் தான் ஏற்படும். செலவினங்கள் என்பது உங்களுக்கு உடன்பிறப்பால் செலவினங்கள் ஏற்படலாம், அசையா சொத்துக்கள் வாங்குவதில் செலவினங்கள், இல்லாத ரிப்பேர் சார்ஜ் அதாவது வீடு மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இல்லை வீட்டை அலங்காரம் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு நிலையில் எடுத்துகிட்டு செய்வீங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் செலவினங்கள் சுப செலவு தான் ஏற்படும் வழிய அசுப செலவுக்கு வேலை இல்லை. இந்த மிதுன ராசிக்கு 22-23 சந்திராஷ்டம நாளாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. கொஞ்சம் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் சனி பகவான் சங்கடத்தை தரப்போகிறார். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.